தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது சேனலில் குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் ஃபோருக்குரிய வீடியோஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் பார்த்து வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கோம். வீக்லி கரண்ட் அஃபேர்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, டிசம்பர் 15 to 20 வரை இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே எங்கேருந்து எடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் டாப் 5 ஐஏஎஸ் அகாடமிஸில் கொடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே ஒரு 14 டாப்பிக்காக வந்து பிரிச்சிருக்கோம். ஸோ இந்த வீடியோ முழுவதும் பார்த்து பயன்பெற வாழ்த்துக்கள். முதலாவதாக தமிழக செய்திகள். முதலாவது கேள்வி, தமிழகம் முழுவதும் முதல் கட்டமாக எத்தனை அம்மா மினி கிளினிக்களை முதல்வர் பழனிசாமி அவர்கள் தொடங்கி வைத்தார்? 630. இரண்டாவது கேள்வி, பாரதியாரின் 138வது பிறந்தநாளையொட்டி பாரதி விழா எங்கு கொண்டாடப்பட்டது? சென்னை. மூன்றாவது கேள்வி, உலகின் மிகப்பெரிய ஸ்கூட்டர் தொழிற்சாலையை தமிழகத்தில் அமைக்க எந்த நிறுவனம் ஒப்பந்தம் செய்துள்ளது? ஓலா. நான்காவது கேள்வி, தமிழகத்தின் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக கீழ்கண்ட யாரை கொலீஜியம் பரிந்துரை செய்துள்ளது? சஞ்சீவ் பானர்ஜி. தற்போதைய தலைமை நீதிபதி ஏபி சாஹி ஆவார். அடுத்ததாக இந்திய செய்திகள். முதலாவது கேள்வி, பங்கபந்து ஷேக் முஜிபுர் ரஹ்மான் நினைவாக அஞ்சல் முத்திரை வெளியிட்ட நாடு எது? இந்தியா. இரண்டாவது கேள்வி, கோயில்வார் பாலம் எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? சோன் ஆறு. இது பீகாரில் உள்ளது. மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் திறந்து வைத்தார். மூன்றாவது கேள்வி, தானியங்கி ரூபாய் நோட்டு செயலாக்க மையம் எங்கு அமைக்கப்படும் என இந்திய ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது? ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர். நான்காவது கேள்வி, விவசாயிகளுக்காக பிஎஸ்இஇ அக்ரிகல்ச்சர் மார்க் லிமிடெட் எனும் தளத்தை உருவாக்கியுள்ள நிறுவனம் எது? பாம்பே பங்கு சந்தை. ஐந்தாவது கேள்வி, இந்தியாவில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஹம்கிரி போர்க்கப்பல் எங்கு தயாரிக்கப்பட்டது? கொல்கத்தா கார்டன் ரிச் கப்பல் கட்டும் தளம். ஆறாவது கேள்வி, நிதி ஆயோக் என்ற தலைப்பில் எந்த தலைப்பில் அறிக்கை வெளியிட்டுள்ளது? மிஷன் 2035 இந்தியாவில் பொது சுகாதார கண்காணிப்பு. அந்த தலைப்பின் பெயர் மிஷன் 2035 இந்தியாவில் பொது சுகாதார கண்காணிப்பு என்பதாகும். ஏழாவது கேள்வி, டக்பே என்ற புதிய டிஜிட்டல் கட்டண பயன்பாட்டை அறிமுகப்படுத்தியுள்ள வங்கி எது? இந்தியா பேமெண்ட் பேங்க். எட்டாவது கேள்வி, உலகின் முதன்முறையாக நவீன புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பூங்காவிற்கு எங்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது? குஜராத் மாநிலம் கட்ச் மாவட்டம். ஒன்பதாவது கேள்வி, மத்திய அரசின் கல்வி நிறுவனம் பசு சாணத்தில் தயாரித்துள்ள சுவர் வண்ணப்பூச்சின் பெயர் என்ன? வேதிக் பெயிண்ட். பத்தாவது கேள்வி, நேரு விலங்கியல் பூங்கா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? தெலுங்கானா. பதினோராவது கேள்வி, கீழ்கண்ட எந்த போட்டிக்கு விளையாட்டு போட்டி அந்தஸ்து மத்திய அரசு வழங்கியுள்ளது? யோகா. அடுத்ததாக உலகச் செய்திகள். முதலாவது கேள்வி, சிலாகதி அஸ்திபுரி ரயில்வே இணைப்பு எந்த இரு நாடுகளுக்கிடையேயானது? இந்தியா மற்றும் பங்களாதேஷ். வங்காளதேச பிரதமர் ஷேக் ஹசீனா. இரண்டாவது கேள்வி, யுனெஸ்கோ அறிவித்துள்ள பங்கபந்து ஷேக் முஜிபுர் ரஹ்மான் சர்வதேச விருது எந்த துறையை சார்ந்தது? பொருளாதாரத்துறை. மூன்றாவது கேள்வி, இந்தியன் கசடு மேலாண்மை கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக எந்த நாட்டு நிறுவனத்துடன் தூய்மை கங்கா மிஷன் ஒப்பந்தம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது? நார்வேயின் உயிரி பொருளாதார ஆராய்ச்சி நிறுவனம். நான்காவது கேள்வி, அமெரிக்காவின் பூர்வகுடியைச் சேர்ந்த முதல் உள்துறை அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நபர் யார்? டேர்பா ஹாலண்ட். அடுத்ததாக முக்கிய நபர்கள். முதலாவது கேள்வி, சமீபத்தில் காலமான ரோத்தம் நரசிம்மா எந்த துறையுடன் தொடர்புடையவர்? விஞ்ஞானி. இவர் கனடா நாட்டைச் சார்ந்தவர். 2013 பத்மவிபூஷன் விருது பெற்றுள்ளார். இரண்டாவது கேள்வி, சமீபத்தில் காலமான பல தேசிய விருதை பெற்ற கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எந்த துறையைச் சேர்ந்தவர்? கலை இயக்குனர். அடுத்ததாக விருதுகள். முதலாவது கேள்வி, 2020 இளம் கணிதவியலாளர்களுக்கான ராமானுஜர் பரிசினை வென்ற பெண் யார்? கரோலினா அரோஜா. இவர் முதல் இந்தியர் அல்லாத பெண்மணி ஆவார். இரண்டாவது கேள்வி,
2020 ஆண்டில் சமூக தொழில் முனைவோர் விருதினை பெற்றவர் யார்? அஷ்ரப் படேல். மூன்றாவது கேள்வி, ஆசியாவிற்கான கோல்டுமேன் சுற்றுச்சூழல் பரிசு 2020 வென்றவர் யார்? பால் சீன் டுவா. நான்காவது கேள்வி, தேசிய அளவில் சிறந்த செயல்பாட்டிற்காக மேக்தூத் விருது பெற்ற சென்னை மண்டல அஞ்சல் ஊழியர் யார்? சீனிவாசன். ஐந்தாவது கேள்வி, கோல்டன் மைல் சுற்றுச்சூழல் மேலாண்மை விருது 2020 கீழ்கண்ட எந்த அமைப்பு பெற்றுள்ளது? செயில். 2019 வருடம் இந்திய அமைப்பு தான் இந்த விருதினை பெற்றது. ஆறாவது கேள்வி, 2020 ஆண்டில் ஐக்கிய நாடுகளின் உலக இளம் சாதனையாளர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இந்தியர் யார்? வித் யூத் மோகன். அடுத்ததாக முக்கிய தினங்கள். முதலாவது கேள்வி, தேசிய எரிசக்தி பாதுகாப்பு நாள் இன்று கொண்டாடப்படுகிறது, டிசம்பர் 14. இரண்டாவது கேள்வி, சர்வதேச புலம்பெயர்ந்தோர் தினம் என்று கொண்டாடப்படுகிறது, டிசம்பர் 18. இதன் கருப்பொருள், மனித இயக்கத்தை மறுவடிவமைத்தல். மூன்றாவது கேள்வி, சர்வதேச நடுநிலை நாள் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது, டிசம்பர் 12. நான்காவது கேள்வி, சர்வதேச உலகளாவிய சுகாதார பாதுகாப்பு நாள் என்று அனுசரிக்கப்படுகிறது, டிசம்பர் 12. ஐந்தாவது கேள்வி, 49வது விஜய் திவாஸ் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது, டிசம்பர் 16. 1971 ஆண்டு பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் இந்தியா வெற்றி பெற்றதன் நினைவாக இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது. ஆறாவது கேள்வி, இந்தியாவில் கோவா விடுதலை தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது, டிசம்பர் 19. அடுத்ததாக நியமனங்கள். முதலாவது கேள்வி, கோட்டக் மகேந்திரா வங்கி நிர்வாக இயக்குநராக மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? உதய் கோட்டக். இரண்டாவது கேள்வி, சீன நாடு ஐநா இருப்பிட ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள இந்தியர் யார்? சித்தார்த் சட்டர்ஜி. மூன்றாவது கேள்வி, இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் தலைவராக உள்ளவர் யார்? சுக்பீர் சிங். அடுத்ததாக மாநாடுகள். முதலாவது கேள்வி, இந்திய மொபைல் காங்கிரஸ் மாநாடு எங்கு நடைபெற்றது? புதுடெல்லி. இரண்டாவது கேள்வி, இந்தியாவின் நீர்த்தாக்க உச்சி மாநாட்டை தொடங்கி வைத்தவர் யார்? ஜல்சக்தி அமைச்சகத்தின் மாநில அமைச்சர் ரத்தன்லால் கட்டாரியா. மூன்றாவது கேள்வி, 9வது நிலையான மலை மேம்பாட்டு மாநாடு எங்கு நடைபெற்றது? உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூன். அடுத்ததாக ஒப்பந்தங்கள். முதலாவது கேள்வி, கோவிட்19 வெளியேற இந்திய பொருளாதார மீட்சிக்கு ஆதரவளிக்க இந்திய அரசும் புதிய மேம்பாட்டு வங்கியும் எவ்வளவு ரூபாய் மதிப்பில் ஒப்பந்தம் செய்துள்ளது? 1,000,000,000 ரூபாய். இரண்டாவது கேள்வி, கரோனா நிதி நெருக்கடியில் இருந்து மீள்வதற்காக கீழ்கண்ட எந்த அமைப்பு இந்தியாவிற்கு 7,350 கோடி கடனுதவி வழங்க உள்ளது? பிரிக்ஸ் பேங்க். அடுத்ததாக முக்கிய திட்டங்கள். முதலாவது கேள்வி, தொழிலாளர் மற்றும் பயனாளர்கள் மாநில காப்பீட்டுத் துறையின் சேவைகளை மேம்படுத்த பிரஸ்ரம் என்னும் இணையவழி போர்ட்டலை தொடங்கியுள்ள மாநிலம் எது? ஒரிசா. இரண்டாவது கேள்வி, நாட்டிலேயே முதன்முறையாக கரும்புக்கு 10,000 ரூபாய் மானியம் வழங்கும் திட்டம் எந்த மாநிலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? புதுச்சேரி. மூன்றாவது கேள்வி, விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்க கிசான் கல்யாண் என்ற திட்டம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? உத்தரப்பிரதேசம். அடுத்ததாக முக்கிய நூல்கள். முதலாவது கேள்வி, தர்மா டீகோடிங் தி எபிக்ஸ் ஆஃப் தி மீனிங்ஃபுல் லைஃப் என்ற நூலின் ஆசிரியர் யார்? அமித் திரிபாதி. இரண்டாவது கேள்வி, த பிரசிடென்சியல் இயர்ஸ் என்ற சுயசரிதை யாருடையது? பிரணாப் முகர்ஜி. மூன்றாவது கேள்வி, த சரியா அன்பவுண்ட் டேல்ஸ் ஆஃப் வேல்யூ ஆஃப் சிஆர்பிஎஃப் என்ற நூலை வெளியிட்டவர் யார்? ஓம் பிர்லா. அடுத்ததாக அறிவியல் செய்திகள். முதலாவது கேள்வி, ஸ்பேஸ் எக்ஸ் க்ரூ 3 மிஷன் திட்டத்தின் மூலம்
2024 ஆம் ஆண்டு நிலவுக்கு செல்லும் குழுவில் தேர்வு செய்யப்பட்டுள்ள இந்திய வம்சாவளி விண்வெளி வீரர் யார்? ராஜாதான் உர் புதூர்சாரி. 2வது கேள்வி, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் நெட்ரா என்ற பிரத்யேக விண்வெளி சூழ்நிலை கட்டுப்பாட்டு மையம் எங்கு திறந்துள்ளது? பெங்களூரில் பீன்யா எனும் இடத்தில். 3வது கேள்வி, ஈரப்பதத்தை கொண்டு காற்றிலிருந்து நீர் எடுக்கும் முறையை கண்டுபிடித்துள்ள ஐஐடி எது? ஐஐடி கவுஹாத்தி. 4வது கேள்வி, சீன நாட்டின் சாகிப் 5 மின்கலம் நிலவிலிருந்து எவ்வளவு கிராம் எடை கொண்ட மாதிரிகளை பூமிக்கு அனுப்பியுள்ளது? 1731 கிராம். இந்த வாரம் பயிற்சிகள் எதுவும் நடைபெறவில்லை. அடுத்ததாக தரவரிசைகள். 1வது கேள்வி, ஃபோர்ஸ் பத்திரிகை வெளியிட்டுள்ள 2020 ஆம் ஆண்டில் உலகில் அதிக சம்பளம் வாங்கும் நட்சத்திரங்கள் பட்டியலில் முதலிடத்தில் உள்ளவர் யார்? அமெரிக்காவின் கைலி ஜென்னர். 2வது கேள்வி, 2020 ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டுத் திட்டத்தின் மனித வளர்ச்சி குறியீட்டில் இந்தியாவின் இடம்? 131. முதலிடம் நார்வே. 2019 128வது இடத்தையும் 2018 130வது இடத்தையும் இந்தியா பெற்றிருந்தது. 3வது கேள்வி, 2020 மனித சுதந்திரம் பட்டியலில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது? 111. 2019 ஆண்டில் 94வது இடம். அடுத்ததாக விளையாட்டுச் செய்திகள். 1வது கேள்வி, துபாயில் நடைபெற்ற மகளிர் டென்னிஸ் போட்டிய இரட்டையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற இணை எது? இந்தியாவின் அங்கீதா ரெய்னா, ஜார்ஜியாவின் இகாட்டரின் கோர் கோட்ஸி. 2வது கேள்வி, 2030 ஆம் ஆண்டில் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளை நடத்த உள்ள நாடு எது? தோஹா, கத்தார். 2034ஆம் ஆண்டில் சவுதி அரேபியா ரியாத் நகரில் நடைபெறும். 2030 கத்தார், 34 சவுதி அரேபியா. 3வது கேள்வி, அபுதாபியில் நடைபெற்ற அபுதாபி கிராண்ட் பிரிக்ஸ் 2020 வெற்றி பெற்றவர் யார்? மேக்ஸ் வெர்ஸ்டப்பன். 2023ஆம் ஆண்டில் ஹாக்கி உலகக்கோப்பை எங்கு நடைபெறவுள்ளதாக சர்வதேச ஹாக்கி கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது? புவனேஸ்வர் மற்றும் ரூர்கோலா. 2வது முறையாக இங்கு நடைபெறுகிறது. 5வது மற்றும் இறுதி கேள்வி, உலகக்கோப்பை போட்டியில் 32 கிலோ பிரிவில் தங்கம் வென்ற இந்திய வீரர் யார்? அமித் பாங்கல். இத்துடன் இந்த பதிவு முடிவடைந்தது. வெற்றிக்கு தேவை கடின முயற்சி அல்ல, தொடர் முயற்சியே. தொடர்ந்து